நெல்லை சாந்தியின் அன்பு வணக்கம். இன்றைக்கி சாந்தி கிச்சனில் என்ன பண்ண போகிறேன்னா ஊலி மீன் குழம்பு. எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் 1 kg ஊலி மீன் வாங்கியிருக்கேன். இப்போ நம்ம அதை கட் பண்ணிடலாம். இப்போ நம்ம மீன் குழம்பு வைக்கிறதுக்கு வெங்காயம் தக்காளி மிக்சியில் போட்டு அரைச்சிடலாம். பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் 1 கப் போட்டுக்கலாம். ஒரே ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். இப்போ ரெண்டையும் நல்லா மையாக அரைச்சிட்டுலாம். இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா மையாக அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம குழம்பு வச்சிடலாம். மீன் குழம்பு வைக்கிறது ஸ்டவ்வா நம்ம மீன் குழம்பு வைக்கிறதுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். 3 குழிக்கரண்டி நல்லெண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சிச்சு 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு வெடிச்சிருச்சு, நம்ம 1 ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம். நம்ம 3 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை போட்டுக்கலாம். 2 ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை போட்டுக்கலாம். 4-5 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 சின்ன தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச வெங்காயம் தக்காளி அதில் போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் இஞ்சி பேஸ்ட் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். நல்லா கலந்துட்டுக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு தக்காளி வெங்காயம் பச்சை வடை போயிடுச்சு. நம்ம குழம்பு தூள் போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் குழம்பு தூள் போட்டுக்கலாம். இந்த குழம்பு தூள் கூட நம்ம கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். கொஞ்சம் காரம் ஜாஸ்தியாக இருந்தால் தான் கொஞ்சம் மீன் குழம்புக்கு நல்லாயிருக்கும். 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். நான் ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி கரைச்சி வச்சுருக்கேன், அந்த புளி தண்ணி ஊற்றிக்கலாம். புளி தண்ணி ஊற்றி 2-3 நிமிஷம் கொதிக்க விட்டாச்சு. இப்போ நம்ம மீனை போட்டுக்கலாம். மீனை போட்டு ரொம்ப கலக்காதீங்க, லைட்டாக அப்படி எடுத்து விட்டா போதும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். மீன் வேகிறதுக்கு 1-2 நிமிஷம் மூடி வச்சிடலாம். 2 நிமிஷம் அழிச்சு நம்ம திறந்து வச்சிடலாம். அவ்வளோதாங்க, மீன்லாம் நல்லா சூப்பராக வந்துச்சு பாருங்க. சூப்பராக வந்துச்சு பாருங்கள். மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆச்சு பாருங்கள். இதேமாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.